செல்வி சோம் வீட்டில் பார்க்க போகிறது. இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான், காய்கள் அளவு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுப்போம். ஒரு நாலு அஞ்சு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும், கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிப்போம். ஊற்றிருக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய் தான், இதை வதக்கிப்போம் நல்லா. கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துக்கணும். இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு கொஞ்சம் கடல் பாசி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோம். பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க, அதை போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கும். அதுக்கு எச்ச கத்திரிக்காய் போட்டுக்கோம். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோம். கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் போது வெள்ளம் போட்டுக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா குட்டி விட்டுக்கோங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.